செயலை தாமிர தொழிற்சாலை 1993 ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி பகுதியிலே அமைக்கப்பட்டது. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைக்கும் என்பதனால் அந்த ரத்னகிரி பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் போராடி அங்கிருந்து செல்லேட் ஆலை விரட்டி அடிக்கப்பட்டது. அதன் பிறகு 1996 தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இந்த செல்லேட் ஆலை அமைக்கப்பட்டது. இதற்கு ஆரம்பத்திலிருந்தே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், மீனவர்கள், அனைத்து பகுதி மக்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தினார்கள். செல்லேட் ஆலையை பொறுத்தளவுக்கு நாட்டினுடைய சட்ட திட்டங்களை, விதிமுறைகளை எதையுமே பின்பற்றுவது கிடையாது. அதன் காரணமாகத்தான் 1998 ஸ்டெர்லைட் ஆலை மூட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பிறகு 2010 ஸ்டெர்லைட் ஆலை மூட வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அது காரணம் என்னவென்று சொன்னால், ஸ்டெர்லைட் ஆலைக்கு கொடுக்கப்பட்டிருந்த உற்பத்தியினுடைய அளவினுடைய விதிமுறைகளை மீறி அதிகமாக உற்பத்தி செய்தது மட்டுமில்லாமல் மாசு ஏற்படுத்தியிருக்குது என்ற காரணத்திற்காக சென்னை உயர் நீதிமன்றம் 2010 செப்டம்பர் 28 நீதியரசர்கள் பால் வசந்தகுமார் அவர்களும் எழுப்பி தர்மராவ் அவர்களும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த வழக்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய தோழர் கனகராஜ் அவர்களும் அந்த வழக்கில் அவர் வந்து ஒரு மனுதாரராக இருந்தார். அதன் பிறகும் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து தூத்துக்குடியில மண்ணையும் காற்றையும் நீரையும் பால்படுத்தி மாசுபடுத்தி வந்ததனுடைய காரணமாக 2013 மார்ச் மாதத்தில் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து நச்சு விஷவாயு கசிந்து தூத்துக்குடி மாநகரத்தில் பல்வேறு மக்கள் அதை நுகர்ந்ததனுடைய காரணமாக தொண்டை எரிச்சல் ஏற்பட்டது, கண்ணீர் எரிச்சல் ஏற்பட்டது, பலருக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டார்கள். அதன் பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டெர்லைட் ஆலையை 2013 மீண்டும் மூடுவதற்கான உத்தரவு என்பது பிறப்பித்தது. இப்படி தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை சட்ட விதிமுறைகளை மீறி மாசு ஏற்படுத்தி வந்த காரணத்தால் தூத்துக்குடி மக்களும் ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் தொடர்ச்சியாக ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற போராட்டத்தை, நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். 2018 பிப்ரவரி 12 ஸ்டெர்லைட் ஆலை அருகில் இருக்கக்கூடிய ஆ குமரட்டாபுரம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் பார்க்கிலே தங்களுடைய போராட்டத்தை துவக்கினார். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று. அதன் பிறகு அந்த போராட்டம் ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலும் தூத்துக்குடி மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட இந்த போராட்டம் என்பது 100வது நாளை நோக்கி நடைபெற்று வந்தது. மார்ச் மாதம் 2018 24 ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வணிகர்களும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் நடத்திய பொதுக்கூட்டம் கடையெடுப்பு கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். அதாவது 2018 மார்ச் 22 என்பது ஒரு 100வது நாள் போராட்டமாக அன்றைக்கு ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று மாவட்ட தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு 1,000க்கணக்கான மக்கள், வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள் அமைதியான முறையிலே போராட்டம் நடத்த வேண்டும் என்று உணவுகளையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அந்த மாவட்ட ஆட்சியரும் போராட்டம் நடத்திய பொழுது காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது. அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மட்டுமல்ல, அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய பூங்காரிகள், எப்சிஐ குடோன்ல, அப்புறம் வந்து மில்லப்புற இந்த ஆசிரியர் காலனி முன்பு தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடும், கண்ணில் பட்டவர்களை எல்லாம் மிக கொடூரமாக தாக்கி பேரிகால் அந்த தடுப்பு அதுல கூட கை காலங்களை வைத்து உடைத்து நொறுக்கினார்கள். ஒரு 13 வந்து இந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கு 22 மாலை 3 கூட
தூத்துக்குடியினுடைய கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய திரேஸ்வரம் பகுதியிலே ஜான்சி என்ற பெண்மணி மீதும் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினார். அதாவது போராட்டம் நடத்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, அங்கு மட்டும் அவருடைய அந்த கொடூரமான தாக்குதல் நிற்கவில்லை. தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் கொலவெறி தாண்டவம் அன்னைக்கு ஆடியது. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் 23ஆம் தேதியும் காளியப்பன் என்ற இளைஞர் அண்ணா நகர்ல காவல்துறையினுடைய துப்பாக்கி சூட்டுல கொல்லப்பட்டார். 50க்கும் மேற்பட்டவர்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான செல்லேட்டுக்கு ஆதரவாக காவல்துறை நடத்திய ஒரு கோரமான இந்த தாண்டவம். எனவேதான் செல்லேட்டு இந்த போராட்டம் நடக்கிற இந்த பின்னணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2010ஆம் ஆண்டு நடந்த வழக்கிலேயும் அது இணைந்து மனுதாரராக இருந்தது. அதற்கு பிறகு இந்த செல்லேட்டு போராட்டத்திலே ஏப்ரல் 4ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு செல்லைட் ஆலை முன்பு 1000கணக்கான மக்களை திரட்டி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் செல்லைட் ஆலை முன்பு போராட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தி கைது செய்யப்பட்டது. இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பள்ளி கல்லூரிகளிலே புறக்கணிப்பு செய்து வேலைநிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் 2018ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி செல்லைட் ஆலையை மூடுவதற்கு தமிழக அரசாங்கம் முடிவெடுத்து செல்லைட் ஆலை என்பது இழுத்து மூடப்பட்டது. அதனை எதிர்த்து தான் வேதாந்தா நிறுவனம் செல்லைட் ஆலையை திறப்பதற்கு அனுமதி கேட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலே வழக்கு தொடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் தருண் அகர்வால் என்கின்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஒரு குழு என்பது ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் அந்த தருண் அகர்வால் தேசிய தீர்ப்பாயத்திலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனுதாரராக இணைந்தோம். தருண் அகர்வால் குழுவினுடைய அந்த ஆய்வு கூட்டங்களிலையும் மார்க்சிஸ்ட் கட்சி செல்லைட் ஆலையால் மாசு ஏற்படக்கூடிய அடுக்கடுக்கான ஆதாரங்களை தருண் அகர்வால் குழுவிடம் சமர்ப்பித்தது. ஆனால் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு தருண் அகர்வால் குழு செல்லைட் ஆலை திறப்பதற்கான அதற்கான முடிவை அவர்கள் வந்து அறிக்கையாக அளித்தார்கள். தேசிய பசுமை தீர்ப்பாயமும் செல்லைட் ஆலையை திறப்பதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசாங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு உச்ச நீதிமன்றம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்த அந்த தீர்ப்புக்கு தடை விதித்ததோடு தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதனை முடிவெடுப்பதற்கான அதிகாரம் என்பது இல்லை, எனவே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அறிவுறுத்திய பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 2019ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி செல்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்ற வேதாந்தாவினுடைய மனு மீதான வழக்கு என்பது அந்த விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீதியரசர்கள் சிவஞானம் அவர்களும் பவானி சுப்பாராயன் அவர்களும் அந்த வழக்கை விசாரித்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தூத்துக்குடி மாவட்ட குழு சார்பிலே என்னுடைய பெயரில் அந்த வழக்கு எதிர்மனுதாரராக தாக்கல் செய்யப்பட்டு கடந்த இந்த வருடம் ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 39 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று ஜனவரி 8ஆம் தேதி முடிந்தது. தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசாங்கம் மூடிய உத்தரவு செல்லும், ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடியது சரிதான் என்கின்ற முறையிலே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சிவஞானம் அவர்களும் பவானி சுப்பராயன் அவர்களுடைய அமர்வு தீர்ப்பளித்திருக்கின்றது. இந்த தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட குழு மனதார மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. ஏன் என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் நடத்திய போராட்டத்துக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றி. அது மட்டுமல்லாது 2018 மே 18ஆம் தேதி செல்லைட்டு எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு உயிரிழந்த 13 பேருடைய தியாகத்துக்கு இந்த தீர்ப்பு வந்து சமர்ப்பணமாக நாங்கள் கருதுகின்றோம். ஸ்டெர்லைட் ஆலையினுடைய அந்த காற்று நீர் மண் மாசுபடுத்திக் கொண்டு கொள்ளலாவும் அடிக்கிறது மட்டும் ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய பணியாக இருக்கிறது என்கின்ற காரணத்தால் இந்த ஆலை என்பது நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்பதுதான். ஒருவேளை ஸ்டெர்லைட் நிறுவனம் அவங்க உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டுக்கு சென்றார்கள் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடுக்கு சென்று ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடுவதற்கான அந்த போராட்ட களத்திலும் சரி சட்ட போராட்டத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக நடத்தும் என்று நான் தெரிவிக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக வழக்கறிஞர் எம்ஜிஆர் பிரசாத் அவர்களும்
அதே போன்று சாஜி செல்லான், சுப்புமுத்து ராமலிங்கம், பர்வீன் பானு, சீனிவாச ராகவன், மோகன் காந்தி, கிஷோர் போன்றவர்கள் இந்த வழக்கிலே பல்வேறு ஆவணங்களையும் ஆதாரங்களையும் திரட்டி இந்த வழக்கிலே இத்தகைய தீர்ப்பு கிடைப்பதற்கு வாதாடியும் உதவி செய்திருந்த இந்த வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.